कंड कंडरश्मिदिवाकर आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரியவம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே கையில ஜலத்தை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த ஜலத்தை உங்க அக்கா முகத்துல தொளிங்க துரை. சொன்னது செய்யுங்க துரை. ரஷ்மி, உன் தம்பி உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டா, உன்னை நல்லபடியா குணமாக்கிட்டா. எனக்கு இப்ப சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, அம்மா என்னதான் நடந்தது சொல்லுங்க. ஸ்னேகாவை பாத்தியாடா? ஸ்னேகா தே உங்க ரூம்ல பார்த்தா மாமா.
என்ன தொடாத அஜய், டோன்ட் டச் மீ. சாரி ஸ்னேகா. நாம தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் சாரி சொல்லணும். ஒருவேளை செஞ்ச தப்ப திருத்திக்க முடியும்னா சாரி கேட்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு சாரி சொல்லக்கூடாது அஜய். நம்ம சந்திப்பு நட்பா மாறுச்சு, நட்பு காதலாச்சு. அந்த காதல் என் கல்யாணத்துல முடியாம போச்சு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? Come on, tell me, Ajay. Please tell me. இல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என்ன ஏமாத்தின? நான் உன்னை ஏமாத்தினா சினேகா? இல்ல, என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன் ஸ்னேகா. அதனாலதான் அன்னைக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். எங்க அம்மா சொல்றதையே கேட்க சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டேன். உன்னை சம்மதிக்க வைக்க முடியாம, வீட்டுல கஷ்டப்படுறவங்கள பார்க்க முடியாம, வேற வழியே இல்லாம தாலி கட்டணும். அப்படின்னா தப்ப என்னதுன்னு சொல்ல வரியா அஜய்? நான் ஒரு அநாத. உங்க வீட்டாளுங்க யாரும் வேண்டான்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் இருந்து நீயும் அனாதையாயிருப்ப. அப்படி நடக்க கூடாதுன்னு உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இங்க அனுப்புன. நான் உன்கிட்ட உன் சொந்தங்களை விட்டுடாதன்னு சொன்னேன். ஆனா என்ன விட்டுட நான் உங்ககிட்ட சொல்லலையே. சொந்தங்களை விட்டுடாதன்னு சொன்னேன். ஆனா என்ன விட்டுட நான் உன்கிட்ட சொல்லலையே. நீ இப்படி பண்ணுவன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஸ்னேகா, உன் வாயில இருந்து என் பேரை கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. நான் ஒரு அநாத. எனக்குன்னு யாருமே கிடையாது. என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு பெருசா எந்த ஆசையும் இருந்ததில்ல. அப்படிப்பட்ட என்ன நீ காதலிக்கிறேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த எனக்குள்ள இல்லாத ஆசையெல்லாம் நீதான் உருவாக்குன. களிமண்ணில பொம்மைய செஞ்சு அதை நீ தண்ணில தூக்கி போட்டுட்ட. நீ எனக்கு ஒண்ணு சொல்றியா? இனிமே நான் எப்படி வாழணும்னு சொல்லு. அநாதங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான உரிமை இல்லாம நடந்தது எல்லாத்தையும் ஒரு கனவு மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன வாழ சொல்றியா? இல்லனா ஒன்ன மாதிரியே நானும் காதலிச்சதை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சந்தோஷமா வாழ சொல்றியா? சொல்லு அஜய், என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்குள்ள காதலை உருவாக்குனது நீ.
என் வாழ்க்கையில சில ஆசைகளை உருவாக்குனதும் நீதான். நான் கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்தது நீ. எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என் கிட்ட வரப்போகுதுன்னு போது அத நீ திரும்ப எடுத்துக்கிட்டியே. நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிருந்தேன்னா உன் மேல இருந்த அன்பனால நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேனோ. ஆனா இவ்வளவு பெரிய முடிவு என்னோட அனுமதியே இல்லாம நீயே எடுத்துக்கிட்ட கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்ட. நான் காதலிச்சது ஒரு ஏமாத்து காரணம்னு நினைச்சு நினைச்சு நான் கஷ்டப்படுற மாதிரி செஞ்சிட்டேன். லைஃப்ல சில விஷயங்களை ஜெயிப்போம், சில விஷயங்களை தோத்துருவோம். ஆனா காதல் கல்யாணம் வெற்றி தோல்விங்கிறது இல்ல. ஒரு தடவை இழந்துட்டோன்னா திரும்ப அடைய முடியாது. நமக்கு கிடைச்சதை இழந்துட்டு நம்மளால வாழ்ந்துட முடியாது. என்ன கொஞ்சம் பேச விடுறியா சுனேஹா? உனக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல. நடந்தது தப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு மோசமானவனும் இல்ல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சுனேகா. என்னை சுத்தி இருந்த பந்தங்கள் பொறுப்புகள் என்ன இந்த காரியத்தை செய்ய வச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம ரெண்டு பேரையும் இது பிரிச்சிருச்சு சுனேகா. இப்ப மன்னிப்பு கேட்டது நான் தப்பு செஞ்சதுக்காக இல்ல, என்ன காதலிச்சதுக்கு. நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்ததுக்கு அப்புறம் அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் காமிக்க வேண்டியிருக்கும். நீ என்னை இழந்துட்ட. ஆனா நம்ம காதலுக்காக நான் என்ன இழந்திருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு நிமிஷம் சொல்லு துளசி. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. என் வாழ்க்கையில உன் பங்கு என்னங்கறத சொல்லு. என் மனசுல உனக்கு எவ்வளவு வேடம் இருக்குன்னு சொல்லு. அஜய், என்னது என்னை மேல மேல கஷ்டப்படுத்துற, இதுல அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இருக்கு சுனேகா. உனக்கு தெரியணும்,
ஆமா சினேகா அம்மா, அது உங்களுக்கும் தெரியணும். அவரு வெறும் தாலி மட்டும்தான் கட்டிருக்காருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுமா. ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் அவருக்கு மனைவி. நாலு செவத்துக்கு நடுவுல இல்ல, இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும். இவர் என் கழுத்துல கட்டின இந்த தாலி என் இதயத்துல இருந்தாலும் அவரோட இதயத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது சம்பிரதாயத்துக்காகவும் எங்களோட கட்டுப்பாட்டுகளுக்காகவும் தான் இப்படி செஞ்சோன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையான கல்யாணங்கிறது கழுத்துல மூணு முடிச்சு போடுறது இல்ல சினேகா அம்மா, அது ரெண்டு மனசு ஒண்ணு சேர்றது. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. அஜய், வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அக்னிய சாட்சியா வச்சு நீ எல்லார் முன்னாடியும் தாலி கட்டிருக்க. அவளை நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. நான் உன்னை காதலிச்சேன், அவ என்னை விட அதிகமா உன்னை காதலிச்சா. ஆனா நான் உன்னை காதலிச்சேன். அஜய், நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நாம காதலிச்சோம், ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கண்டிப்பா உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ அவ கூட தான் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயத்துல இருக்க. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படி இருக்கணும்னா நீயும் அவளை காதலிக்கணும். என்ன மறந்து போயிடணும். உன்னால என்ன மறந்துட முடியுமா சொல்லு சினேகா? எஸ் ஆர் நோ? என் காதலையும் வாழ்க்கையையும் சம்பந்தப்படுத்துறியா? டெல் மீ. அதே மாதிரிதான் நானும். நான் உன்னை முழுசா மறக்கிற வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சினேகா. என்னால உன்னை மறக்கவே முடியாது. இதுதான் என்னோட முடிவு. இது எல்லாத்தையும் ஏன் தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஏமாத்து பேர் வழி இல்ல சினேகா. சொல்றத புரிஞ்சுக்கோ. That's it. லட்சக்கணக்கானவங்க மனசுல இடம் பிடிச்சா மாடல் ஆக முடியும். ஆனா ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சா மனைவி ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டாவதுக்கு தான் சரியா இருப்பீங்க. நான் சினேகாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சினேகாவை பத்தி நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவையே எடுத்தேன். ஆனா ஒரு விஷயம் சிஸ்டர், முடிவு எதுவா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களோட ஒப்பீனியனை கேட்டதுக்கு அப்புறம் தான், அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான்
இந்த கல்யாணம் நடக்கும். ஸ்னேகா, உன்னை விட எங்க வீட்டுல சூப்பர் பொண்ணு பாத்துருக்காங்க. பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா? நான் சரின்னு சொல்லட்டுமா? என்ன சொல்ற? விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன நானே ஏமாத்துக்கிட்டேன் ஸ்னேகா. கழுத்துல தாலிய மட்டும்தான் கட்டினாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியணும். அவர் கட்டின இந்த தாலி என் இதயத்துல இருந்தாலும் அவரோட மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.